ஓகேங்க இப்போ டேபிள் அப்படிங்குற வார்த்தை என்னது அது டேபிள் அப்படின்னு என்ன நடத்தோம் மேஜை அப்படின்னு ஓகேவா நம்ம பேச்சு வழக்கில் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா வா ரைட் இப்போ டேபிள் அப்படின்னா அது ஒரு பிளேசுங்க அந்த இடத்துல அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க டேபிள் மேல அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப அந்த டேபிள் மேல அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம என்ன யூஸ் பண்றோம் மேல அது மேலன்னு சொல்றோம்ல உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் எடுத்துக்கறாங்க சரிங்களா இது ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன் இது பொருள் தான் சரி இந்த பொருள் எடுத்துக்கோங்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சர்ஃபேஸ் மேற்பரப்புன்னு சொல்லுவோம்ல அந்த பரப்பு மேல இன்னொரு பொருள் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம மேலன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருள் இந்த பொருளோட மேற்பரப்பு மேல நான் இன்னொரு பொருள் வந்து வைக்கிறேன் அப்படிங்கும் இந்த பொருள் இந்த இந்த பொருளோட மேற்பரப்பு மேல டச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் புரியுதா ஸோ அதன் அர்த்தத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர் சேர்னா என்ன நாற்காலி நம்ம பேச்சு வழக்கில் சேர்னா சொல்கிறோம் சேரில் அப்படின்னாலும் ஆன் த சேர் தான் நெக்ஸ்ட்டு ரூஃப் ரூஃப்னு என்ன அர்த்தம் வீட்டு கூரைன்னு சொல்லுவோம்ல வீட்டு கூரையில் அப்படிங்கிறப்போ ஆன் த ரூஃப் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்னு என்ன ஷெல்ஃப்னா நம்ம வீட்டில் புக்கெலாம் வச்சிருக்கோம் இல்லையா ஷெல்ஃப் அந்த ஷெல்ஃபு தமிழ் அருங்க தெரியல ஓகே கண்டுபிடிச்சிங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ரைட் இப்போ ஷெல்ஃப் அப்படின்னா ஷெல்ஃப்லன்னு சொல்லுவோம் யாரு செல்ஃப் செல் மேலாம் சொல்றதுல அந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஷெல்ஃப்ல அப்படிங்கிறப்போ நம்ம ஆன் த ஷெல்ஃப் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ப்ரிப்போஷன் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் என்னது பால்கனி நம்ம வீட்டுலாம் பால்கனி இல்ல அந்த அளவுக்கு வசதி இல்ல ஓகே பால்கனிங்கிறது எப்படி கோர்ட்டில் வந்து சிறையாட்டு இருக்கும்ல கூண்டு மாதிரி அந்த மாதிரி பாருங்க வீட்டுல நிக்கிறதுக்கு இருக்கும் சரிங்களா வந்து பால்கனின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்காரு அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எங்க பால்கனில அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஆன் பால்கனி ஓகே ஒரு எக்ஸாம் சென்டென்ஸ் பார்த்துருவோம் ஓகே சேர் மேலே மேல ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் நம்ம வீட்டில் கேட்போம்ல நம்ம ரெகுலராக யூஸ் பண்றதுதான் காலேஜுக்கு அர்ஜென்ட்டா போயிட்டு இருப்போம் இல்லை ஒர்க்கு அர்ஜென்டா போயிட்டு அப்போ செல்லு எங்கேயாவது வச்சிருப்போம் ஆக்சுவலா செல்லு தான் இருக்கும் நம்ம போகிற அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியாது நாம நம்ம ரைஸ் பண்ற மொதல் கொஷின் எங்க என்னது அம்மா செல்லு எங்கேம்மா இருக்கு அப்படின்னு கேட்போம் சரிங்களா அம்மா சொல்லுவாங்க செல்லு பாருப்பா டேபிள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போ உன்னோட மொபைல் டேபிள் மேல இருக்குன்னு சொல்லணும் டேபிள் மேல இருக்குன்னு சொல்லணும் ஓகேவா உங்களோட மொபைல் டேபிள் மேல இருக்குன்னு சொல்லணும் பார்ப்போம்

செகண்ட் ஃபார்முலா சப்ஜெக்ட் இருக்கு இதோட யுவர் மொபைல் போனுங்கிறது சப்ஜெக்ட் இசுங்கிறது வர்பு இதனது இந்த டேபிள் அப்படிங்கிறது நவுன் வார்த்தை டேபிள்ங்கிறது ஒரு பயிற்சி தானே ஸோ ஒரு நவுனு ஒரு வெறுபாடு இணைக்கிறதுக்கு நம்ம ஆங்கில யூஸ் பண்ணிட்டோம் மீனிங் வந்துருச்சா யுவர் மொபைல் ஃபோன் இஸ் ஆன் த டேபிள் உங்களோட ஃபோனு உன்னோட ஃபோனு அந்த டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர் சேருக்கு பார்ப்போம் ஓகே சேர் மேலே அப்படின்னு என்ன சொல்லுவோம் சரிம் இதே தானே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோம் ஃபங்க்ஷன் நடந்தப்போ இப்போலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அம்மா கேட்பாங்க எங்கடா சுரேஷ் எங்கடா இருக்கான் இல்லை ஸ்ரீராம் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க ஃபேமிலி ரிலேஷனில் ஸ்ரீராம் பாருங்கள் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும் ரைட் அதை எப்படி சொல்லுவீங்க சேர் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது சேரில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும் ஸ்ரீராம் என்ன பண்ணிட்டுருக்காரு உட்காந்துட்டு இருக்காரு சரிங்களா ஸோ சிட்டிங் உட்காந்துகிட்டு இருக்காரு எங்க உட்காந்துட்டு இருக்காரு சேர் மேல சரிங்களா ஸோ வந்து சேர் ஓகேவா ஸோ சேர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு ரைட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பேஷன் ஒன் செகண்ட் ஃபார்மலா தான் ஆமாவா ஸ்ரீராமுங்கிறது சப்ஜெக்ட் இஸ் சிட்டிங் அப்படிங்கிறது வெறுப்பு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கன்னினிஷன்ஸில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ வெறுப்பு சேருங்கிறது நவுன் போர்டு தான் இந்த சேரையும் சிட்டிங் விரும்பி யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூஃப் ரூஃப்னா என்ன கூரையில் அந்த கூரை மேல பாருங்க ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம ரோட்ல கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்போம் ஒரு வீட்டோட கூறையில ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த கூரை மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஸோ அதே மாதிரி வேலை எல்லாம் பாருங்க தெர் இஸ் அ மேன் ஒரு மேன் இருக்காரு எங்க இருக்காரு அந்த கூரை மேலே சரிங்களா ஸோ அந்த ரூஃப் சரிங்களா சரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் இருக்கு ஒரு வேர்பு இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் வார்த்தை இருக்கு சரிங்களா ஸோ தர் இஸ் அ மேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் அப்படிங்கிறது ஒரு நவுன் வேர்டு தான் ஓகேவா ஸோ ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையை நினைக்கிறது நம்ம ப்ரிபேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா இதோட அர்த்தம் என்ன அந்த கூரை மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ பிரிப்பேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல்ஃப் ஓகே ஷெல்ஃப் ஓகேவா சேம் இதுவும் அப்படி தானே நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அண்ணன் தம்பி இருக்கிறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட் என்ன தம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிக்ஷன் படிக்கணும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி ரெண்டு டிஷனரி பேர் ஒரு டிஷனரி வாங்கிக்கிட்டுமே ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ரைட்டா அதில் ஒருத்தர் ஃப்ரீயாக இருப்பார் ஒருத்தர் படிக்கணும் நினைப்பார் அப்போ கேட்பார் டிக்ஷனரி எங்கடா இருக்குது அப்படின்னா டி உன்னோட டிக்ஷனரி அதாவது டிக்ஷனரி பாடுறா ஷெல்ஃப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது எப்படி சொல்கிறாங்க ஷெல்ஃப் மேலே அது ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது உன்னோட டிக்ஷனரி டிக்ஷனரி ஓகேங்களா ஸோ உன்னோட டிக்ஷனரி இருக்கு எங்க இருக்கு ஷெல்ஃப்ல அண்ட் ஷெல்ஃப் ஓகேங்களா ப்ரிப்பரேஷனோட செகண்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ரைட்டு யுவர் டிக்ஷனரிங்கிறது சப்ஜெக்ட் இஸ்ங்கிறது வேர்பு ஷெல்ஃபுங்கிறது நவுன் வார்த்தை ஸோ ஒரு நவுன் வார்த்தையும் வேர்பு நினைக்கிற நம்ம ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா கைஸ் நம்ம ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் இப்போதான் பிகினிங் அதாவது ஸ்டார்ட் பண்றீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியான எக்ஸாம்ஸ் பாத்துட்டு இருக்கும் சரிங்களா ஓகே நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம நல்லா நிறைய எக்ஸாம்ஸ் நல்லா பார்ப்போம் சரிங்களா அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்